ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் மற்றும் வெல்த்தை செக் பண்ணுறதுக்கு பல ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க லைக் லிக்விடிட்டி ரேஷியோ எஃபிஷியன்சி ரேஷியோ சால்வன்சி ரேஷியோ டேன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு நிறைய ரேஷியோக்கள் யூஸ் பண்ணுறாங்க இதில் டேர்ன் ஓவர் ரேஷியோங்கிறது ஒரு கம்பெனியோட விற்பனை மற்றும் ரெவன்யூவை அந்த கம்பெனியோட அசட்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவு லாபகரமாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டேர்ன் ஓவர் ரேஷியோ டர்ன் ஓவர் ரேஷியோ வரிசையில் இன்றைக்கி டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன அதோட ஃபார்ம்லாம் என்ன அதை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சிக்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்ட்ரேண்டிங்கை ஷார்ட்டாக டிஎஸ்ஓ அப்படின்னு குறிப்பிடுவாங்க நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டேஸ் இன்வென்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங்ன்னு என்னன்னு பார்த்தோம் அதாவது ஒரு கம்பெனி அவங்களோட இன்வென்ட்ரி அதாவது சரக்கு கையிருப்பை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது தான் இந்த டேஸ் இன்வென்ட்ரி அவுட்ஸ்டாண்டிங் அதுபோல் டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கம்பெனி ஒரு ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த ப்ராடக்ட் அவங்க கிரெடிட் பேசிஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டோர்ஸ்க்கு அனுப்புகிறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து அந்த கம்பெனிக்கு வர வேண்டிய படம் எத்தனை நாட்களில் திரும்ப கிடைக்கும்ங்கிறத ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அவரேஜாக தெரிஞ்சிக்கிறது தான் இந்த

சொல்லப்பட்ட நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு கம்பெனி ஒரு ப்ராடக்ட்டை கிரெடிட் பேசிஸில் செல் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் அந்த செல்லிங் மூலமாக வர வருமானத்திலிருந்து அவங்களோட சேல்ஸ் டிஸ்கவுண்ட் மற்றும் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் போன்றவற்றை மைனஸ் பண்ணி கிடைக்கிற நெட் வேலியூ தான் இந்த நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வர நம்பர் ஆஃப் டேஸ்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட பீரியட் அதாவது இந்த டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம என்ன பீரியடுக்கு கால்குலேட் பண்ண விரும்புகிறோமோ அந்த பீரியடை தான் அந்த நம்பர் ஆஃப் டேஸ்னு சொல்கிறாங்க அது ஒரு வீக்காக இருக்கலாம் அல்லது மாதமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபைனான்ஷியல் இயர்க்காக இருக்கலாம் அந்த பர்டிகுலர் பீரியடுக்கான நம்பர் ஆஃப் டேஸை தான் இந்த நம்பர் ஆஃப் டேஸ் போர்ஷனில் ஸ்டேட் பண்ணுறாங்க இந்த டிஎஸ்ஓன்னு சொல்லப்படுற டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கை எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட யூசஸ் மற்றும் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தரலாம் ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎஸ்ஓ வேல்யூ அரே பண்ணால் தான் நம்ம அதை கால்கலேட் பண்ண முடியும் கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி அவங்களோட இன்வென்ட்ரி மற்றும் அதர் ரிசோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை சேல்ஸ் மூலமாக எவ்வளோ எத்தனை டேஸில் கேஷாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் இது வரப்போகிற வீடியோவில் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி அவங்களுக்கு வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் மணியை குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட அடுத்தடுத்த தேவைகளை பூர்த்தி பண்ண முடியும் லைக் எம்ளாயீஸோட சேலரி எக்ஸ்பென்சஸ் அப்புறம் கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இன்வென்ட்ரிக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இது எல்லாமே ரொட்டேஷனில் வரதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோ இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள் இதை அவங்க கண்டினியூவாக தவறாங்க அதாவது இந்த டேஸ் வந்து பீரியட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இமீடியேட்டாக ஆக்ஷன் எடுத்து அதை வரதுக்கு உண்டான வேலையை பார்க்கணும் அது தவற பட்சத்தில் அந்த கம்பெனி பேங்க் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இந்த டிஎஸ்ஓ லோ அரைவாச்சு அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களுக்கு வர வேண்டிய அக்கௌண்ட் அவுட் அவுட்ஸ்டாண்டிங்கோ குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி இந்த டிஎஸ்ஓ ஹை அரைவாச்சு அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களுக்கு வர வேண்டிய அக்கௌண்ட் ரிசீவபுள்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிக நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதை அவங்க இம்மிடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவங்க பண்ணணும் ஸோ இதன் மூலமாக ஒரு கம்பெனியோட கிரெடிட் பாலிசி கேஷ் கலெக்ஷன் பீரியட் மற்றும் ப்ராசஸ் கேஷ் ஃப்ளோவை இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த டிஎஸ்ஓ எப்படி ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு வேல்யூ அரை பண்ணி ஆகணும் அதாவது ஃபார்மில் படி அக்கௌண்ட் ரிசூபிள்ஸ் வேலையும் நெட் கிரெடிட் சேல்ஸ் வேலையும் அரை பண்ணியாகணும் நம்ம இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுற மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேருந்து இந்த ஏஷியன் பெயின்ஸோட கசால்டேட் ரிப்போர்ட் எடுத்துக்கிறேன் இதில் எங்கே அக்கௌண்ட் ரிசேபிள்ஸ் ஸ்டேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட கன்சால்டேட்டட் ரிப்போர்ட்டில் பேலன்ஸ் ஷீட்டு கீழே கன்சால்டேட் ரிப்போர்ட்டில் கரண்ட் அசட்ஸ்னு ஒரு போர்ஷனில் அக்கௌண்ட் ரிசீவிள்ஸ் அதாவது இதில் ட்ரேட் ரிசீபபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அந்த ட்ரேடிங் அந்த சேல்ஸ் மூலமாக வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் ரிசுவேபிள்ஸாக ட்ரேட் ரிசேபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ பாயிண்ட் ஒன் செவன் இதுதான் அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் ரிசுவபிள்ஸ் இந்த அக்கௌண்ட் ரிசீபபல்ஸை சில பேர் ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசூபிள்ஸ் வேலூ எடுத்துப்பாங்க அதாவது இந்த ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீபல்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரீவியஸ் இயருக்குண்டான அக்கௌண்ட் ரிசிபுபல்ஸ் அமௌண்ட்டையும் கரண்ட் இயருக்கு உண்டான அக்கௌண்ட் ரிசூபல்ஸ் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணி டூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசேபல்ஸ் வேல்யூ நமக்கு அரைவாகும் நம்ம ரெண்டு கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது ஒரே ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி நம்ம கம்பேர் பண்ணணும் அது மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெட் கிரெடிட் சேல்ஸ் வேலியூ அரை பண்ணி ஆகணும் இந்த மணி கண்ட்ரோல் பண்ணுற அதர் வெப்சைட்ஸில் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க இன்டீடெயிலாக இருக்காது நீங்கள் இன்டீடெயிலாக தெரியணும்னா அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி தான் அதில் பார்க்கணும் இந்த டீடெயில்ஸ் ஸ்டேட் பண்ண மட்டும் தெரியும் அதுவும் தெரியாது எப்படி இந்த வேல்யூ அப்படின்னு பார்க்கலாம் இந்த கம்பெனி சேல்ஸ் பண்ணது எல்லாமே அவங்க கிரெடிட் பேசிஸ்ல இஷ்யூ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற நம்ம எப்படி கேல்கொள் பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த நெட் கிரெடிட் சேல்ஸை எங்கே பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் கன்சால்டேட் ரிப்போர்ட்டில் இன்கம்னு ஒரு போர்ஷனுக்கு கீழே இன்கம் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் நெட்டுன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க இதுதான் அந்த கம்பெனியோட நெட் கிரெடிட் சேல்ஸ் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் டூவா இருக்குது இந்த வேலு அந்த கம்பெனியோட அக்கௌண்ட் ரிசிபிள்ஸ் வேல்யூ வேணும் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ பாயிண்ட் ஒன் செவன் கோர்ஸ்லேருந்து டிவைட் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஒன் டூ ஒன் ட்ரிபிள் ஒன் இருக்குது இதை நம்ம ஒரு கம்பெனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்டுக்கு நம்ம கல்குலேட் பண்ணுறோம் இயர்க்கு கேல்குலெட் பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஒன்னாக இருக்குது ஸோ இது இதுதான் அந்த கம்பெனியோட டேஸ் சேல்ஸ் அவுட் ஸ்டாண்டிங் இதன் மூலமாக அந்த கம்பெனி அவங்களோட சேல்ஸ் அவுட் ஸ்டாண்டிங்கு ஆவரேஜாக ஒரு ஃபார்ட்டி ஃபோர் டேஸில் ரிட்டன் எடுக்கிறாங்கன்னு இதன் மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் இதன் மூலமாக நம்ம ஒரே செக்டரில் இருக்க இரண்டு மூன்று கம்பெனிகளை கம்பேர் பண்ணி அந்த கம்பெனிகளில் எந்த கம்பெனியோட டேஸ் சேல்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக அந்தந்த செக்டரில் நம்ம பெட்டர் கம்பெனியை நம்ம இதன் மூலமாக சூஸ் பண்ணிக்க முடியும் இந்த வீடியோ மூலமாக நம்ம டேஸ் சேல்ஸ் அவுட் அவுட்ஸ்டாண்டிங்னா என்ன அதோட ஃபார்ம்லாம் என்ன எப்படி இது ஒரு கம்பனியோட ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட்லேருந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம பார்த்தோம் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி